வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் நாம் இன்று பார்க்க போகின்ற மூலிகை சீந்தில் கொடி. அமிர்தவல்லி, சோமவல்லி, சகமூலி, சஞ்சீவி, ஆகாசவல்லி, இந்த மாதிரி வந்து அந்த சீந்தில் கொடிக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. சக்கரவியாதிக்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த சீந்தில் கொடி நேயர்களே. இந்த சீந்தில் கொடியை காய வச்சு பவுடராக்கி காலை மாலை தேனில் குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்ல பசி இருக்கும். அந்த முத்தின சீந்தில் கொடியாக எடுத்துக்கலாம் நேரில், அதில் தான் மருத்துவ குணம் அதிகம். அந்த கொடியை இடித்து ஒரு 50 கிராம் நெற்பொறி போட்டு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா சுண்டை காய்ச்சி ஒரு 150 மில்லி அளவு அதை காய்ச்சி காலை மாலை கொடுத்துட்டு வந்தோம்னா சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நேர்களை. நம்ம இன்சுலின் போடுற தன்மையிலேருந்து கூட தப்பிச்சிக்கலாம் நேர்களை. இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இல்லை நேர்களை. இதை சாப்பிட்டு உடல் பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலே போதும் நேர்களை, சக்கரவியாதி வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் நேர்களை. சீந்தில் கொடிய ரொம்ப முத்தரக்கூடிய அறுத்து நெல்லில் உணர்த்தி அதை இடித்து ஜல்லிச்சு பவுடராக்கி அந்த பவுடரை வந்து காலை மாலை பாலில் குடித்தோம்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும் நேர்களை. சக்கரவியாதி உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடுக்கம் இருக்கும், பலகீனம் இருக்கும், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க இந்த சீந்தில் கொடியை நல்லா காய வச்சு இடித்து பவுடராக்கி பாலில் காலை மாலை சாப்பிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு சக்கரவியாதியும் கண்ட்ரோலில் இருக்கும், ப்ளஸ் இந்த நடுக்கங்கள்லாம் வந்து சுத்தமாக வந்து அவங்களுக்கு குறைஞ்சி வந்துடும் நேரில். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கை உள்ளங்கால்லாம் குத்தம், அது வந்து பெரும்பாலும் சக்கரவியாதி உள்ளவங்களுக்கு தான் குத்தம். சக்கரவியாதி இல்லாதவங்களுக்கு யாருக்கு குத்தோன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கை கால்லாம் குத்தம், அப்படியே அசதியாக இருக்கும், மறுத்து போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக கூட மடக்கி நீட்டவே முடியல, இந்த ஃபிங்கர்ஸ்லாம் கூட மடக்கி நீட்டினாக்கா ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சீந்தில் கொடி உடைய பவுடரை இடிச்சு ஜெல்ச்சி 1 கிளாஸ் பால், 1 ஸ்பூன் சீந்தில் கொடியுடைய பவுடரு, 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணி காலை மாலை குடிச்சிட்டே வந்தாங்கன்னா இந்த உள்ளங்கையில் குத்தல் ஏற்படுது, உள்ளங்காலில் குத்தல் ஏற்படுகிறது, இந்த கை கால் மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் இருக்கிறவங்க, சக்கரவியாதி ஏற்பட்ட பிறகு இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா சக்கரவியாதியை உங்களுக்கு அறவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொடியுடைய இலை சாறை இடிச்சு 20 ml எடுத்துக்கோங்க. டிப்பிளி பொடி 1 சிட்டிக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பூக்கை வந்து சுத்தமாக வந்து அறவை வந்து வரவே வராது. அந்த இருதயம் பலகீனம் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த சீந்தில் பவுடரு, பரங்கி சக்கை, மதனக்காமப்பூ, லவங்கம், பூனைக்களி வத்தை, இதெல்லாம் நாட்டு மருந்துக்கள்லேயே கிடைக்கிறார்கள். இது எல்லாத்தையும் இடித்து நல்லா பவுடராக்கி காலை மாலை பாலில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருதயம் பலகீனம் இருந்தாலும் பலமாகவும், நரம்பு தளர்ச்சிகள் இருந்தாலும் பலமாகவும் நேர்களை. இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் நேர்களை. நிகழ்ச்சி பார்த்தோம் கேட்டோம்னு இருக்காமல் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் கிடைக்க நேர்களை. ஒரு நாள் செஞ்சு உங்களுக்கு பயன் கிடைக்காத நேர்களை, தொடர்ந்து செஞ்சிங்கன்னா தான் சித்த மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்க நேர்களை. தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் சீந்தில் கொடியினுடைய தன்மையை நாம் பார்த்த நேரில் சித்த மருத்துவத்தின் சில குறிப்புகள் இன்று பார்ப்ப நேரில். அதாவது வந்து நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பசிக்குது சார் ஆனால் சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட்டா ஆனால் மோஷன் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லலாம். பசி இல்லாத குழந்தைங்களுக்கு வேறு ஒன்றுமே நான் சாதாரண கருப்பு திராட்சை மட்டுமே வாங்கி மூடி போட்டு தேனில் ஊற வச்சு வெயிலில் வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து அப்புறமா எடுத்து காலைல 1 ஸ்பூன் ஈவினிங் 1 ஸ்பூன் அதை குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுங்க. 4 நாள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தையும் 5வது நாள் வாங்கி சாப்பிடும், அதுக்கப்புறம் நல்லா பசிக்கும், ஜீரணம் நல்லாகும், குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து வாதத்தை சேரக்கூடாதுன்னு இருக்காது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதில். அது நீங்கள் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா எப்படியாவது அந்த குழந்தைய இருந்தாலும் பசி எடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மோஷனே போக மாட்டேங்குது சார், 2 நாள் 3 நாள் கழிச்சு போகுது அப்படி நினைக்கிற அந்த தாய்மார்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஆவார இலைன்னு ஒரு இலை இருக்குன்னு இருக்கிறேன், அந்த செடி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மஞ்சள் கலர் பூ பூக்கும், அந்த ஆவார இலை பவுடர் 1/2 ஸ்பூன் கொடுங்க. குழந்தைகள் வந்து இந்த மலம் நல்லா கழிக்கணும் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் நிறைய சாப்பிட்டு வந்தீங்கன்னா அழகாகவும் ஊட்டச்சத்தோடு அந்த குழந்தை பிறக்கணும் இருக்குல்ல. தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் சீந்தில் கொடியுடைய தன்மை பார்த்தேன் இருக்குல்ல. அடுத்தபடியாக சித்த மருத்துவின் சில குறிப்புகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நேர்களை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் டி ஜெயக்குமார். வணக்கம் நேர்களை.